ஹலோ நண்பர்களே, தி ஒஸ்ட் ஆஃப் ஈவில் டிராமாவோட 8th எபிசோடோட ஸ்டார்டிங்லயே டாங் ஹோ பேங் அப்படிங்கிற சைனீஸ் கேங்ஸ்டரோட ஹைட் அவுட் தான் கட்டுறாங்க. இங்க நீளமா முடி விட்டுட்டு பேசிட்டு இருக்கிற ஆள் தான் சைனீஸ் கேங்ஸ்டரோட பாஸ். அவரு மிஸ் லீ கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. என்னமா போய் ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் வேலை முடியலையா அப்படின்னு இவர் கேட்கும் போது மிஸ் லீ இருந்துட்டு, இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேங் என்ன பண்ண போகுதுங்கிறத நான் பாத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. சோ அவரும் அதை ஒத்துக்கிறாரு. பக்கத்திலேயே அந்த ப்ரொஃபசர் யூன் உட்காந்துருக்காங்க. இந்த பாஸ் போன் பேசி முடிச்சுட்டு கைய மட்டும் தான் நீட்டுறாரு. பக்கத்துல இருக்கான கேர்லெஸ்ஸா இருந்தாலும் அந்த போனை வாங்கல, அதுக்கு கூட இருக்கிற போட்டு அடிக்கிறா. அப்ப ப்ரொஃபசர் யூன் இருந்துட்டு, கொரியால யாருக்கிட்ட ட்ரக் டீல் பண்ணலாங்கறத டிசைட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இந்த டான் இருந்துட்டு, ஜங்க நான் இந்த டீல்ல சேர்த்துக்கிட்டதே அவனுக்கு கொடுத்த வாய்ப்பு தான், இதை யூஸ் பண்ணி அவன் பெருசா டெவலப் ஆவான்னு நான் பார்த்தேன், பட் கடைசியா நடந்த டீல் சொதப்பினதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற லேடி கிட்ட, குழந்தைங்க டீ சாப்பிடுறதுக்கு டைம் ஆச்சு, அதை ஃபர்ஸ்ட் கூடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த லேடி பேர் ஜின்வா. சோ இந்த ஜின்வாவும் எல்லாத்தையும் அசம்பிள் ஆக சொல்லி ஆர்டர் போடுறா. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கப்பை எடுத்து கையில வைங்க, இந்த இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு நம்ம அப்பா நிறைய ரத்தத்தை சிந்திருக்காரு, நம்ம சகோதரர்கள் நிறைய வியர்வையை சிந்திருக்காங்க, சோ நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, எக்காரணத்தை கொண்டும் யாரும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டீயை குடிக்க வைக்கிறா. ஒரு மானங்கெட்ட டீ குடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பொழப்பு பழக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. அதே நேரத்துல மிஸ் லீ ஜேஎம் குரூப் சேர்ந்த ஒருத்தவங்க கூட மீட்டிங் போட்டிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த குரூப்போட ஹெட் தான் போட்டு தள்ளிட்டாரு, ஜாப்பனீஸ் டான். அப்ப அந்த ஆள் இருந்துட்டு, ஏமா ஜாப்பனீஸ் பாஸும் கொரியன் பாஸும் ரொம்ப அறிவாளிகன்னு கேள்விப்பட்டேன், போயும் போயும் யாருமே தெரியாத ஜங்கு கூட டீல வச்சு சுத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு நக்கலா பேசுறான். அப்ப மிஸ் லீ இருந்துட்டு, 1 கிலோகிராம் ட்ரக்குக்கு $30 மில்லியன், ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு 10 கிலோகிராம் ட்ரக் வரும், இந்த டீலுக்கு ஒத்துக்கிறே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இருந்தாலும் யோசிச்சு பாத்துட்டு, நாங்க ட்ரக் எல்லாம் இது வரைக்கும் டீல் பண்ணதில்ல, 1 கிலோகிராமுக்கு $20 மில்லியன்னா டீல முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு லீ ஒத்துக்கல, அதனால $25 மில்லியன் வரான். மிஸ் லீயா இவனையே முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. இவன் பேர் காங். சோ காங் இருந்துட்டு அவனோட ஆளு கிட்ட, ஏன்னா இந்த பொண்ணுக்கு மேனேஜ்னாலே என்னன்னு சொல்லி தெரியாட்டு இருக்கு அப்படின்னு ஓட்டு ஓட்டு ஓட்டிட்டு இருக்கான். இதுல லீயோட அசிஸ்டன்ட்டுக்கு செம்ம காண்டாகுது, ஆனா லீ தான் அவனை எதுவும் பண்ண விடாம தடுத்துறா. கடுப்பான மிஸ் லீ நக்கலா சிரிச்சுட்டு சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறா. என்னடா ஒரு பெரிய கேங் கூட டீல் பேச வந்தோம்னு பார்த்தா எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுகிட்டு கிடக்குறீங்க, ஃபர்ஸ்ட் உங்க இடம் எதுன்னு தெரிஞ்சு நடந்துக்கோங்கடா, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு வார்ன் பண்றா. சோ இவ இப்படி பேசினதுக்கு அப்புறம் தான் காங் இந்த டீலுக்கே ஒத்துக்கிறான், 1 கிலோகிராமுக்கு $30 மில்லியன். சரி ஓகே, மிஸ் லீ கிளம்பும் போது இத்தனை நாள் அவன் ஹேண்டில் பண்ற பிசினஸ் எங்க கைக்கு வந்தா கண்டிப்பா அவனால ஏத்துக்க முடியாது, அதனால ஜங்க ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம பர்சனலாவே நான் ஜங்குக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேற சொல்றான். கடுப்பான மிஸ் லீ, தம்பி நீயா ஜங்க ஏதாவது பண்ணி புதுசா ட்ரக் டீலிங் பண்றேன்னு சொல்லி மாட்டிக்காத, எங்களோட ஃபாதர் சத்தமே இல்ல அந்த டீல முடிச்சிட்டு வர சொல்லிருக்காரு, அதனாலதான் நம்ம கிட்ட வாயில பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறா. இப்ப நம்மளுக்கு ஹீரோ தான் காட்டுறாங்க, பைபிள கார்ல உட்காந்து நடுங்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த சியோன் இறந்தானா இல்லையான்னு தெரியாம அவன் அங்கேயே விட்டுட்டு அவனோட மொபைலையும் அந்த டாக்குமெண்டையும் மட்டும் எடுத்துட்டு வந்திருப்பான் ஹீரோ. அதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கும் போது ஜங்கு அந்த சியோனோட மொபைலுக்கு தான் கால் பண்றான். அது இப்ப ஹீரோ கிட்ட தான் இருக்கு, சோ ரிங் ஆயிட்டு இருக்கு, அவன் எடுக்கிற மாதிரி இல்ல, அதனால வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். நிறைய டைம் கால் பண்ணிட்டே நீ பிக் பண்ற மாதிரி இல்ல, நான் உன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் கூப்பிடு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ போலீஸ் ஹெட் கிட்ட, ஜங்கு வேற ஏதோ பிளான் பண்றான், நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸ் ஹெட் அந்த சியோனோட கால் ஹிஸ்டரி எடுத்து கொடுக்கறாரு. இவன் உங்களோட டாக்குமெண்ட் அந்த அசோசியேஷன் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் ஜங்க கான்டாக்ட் பண்ணவே இல்ல, இப்ப வரைக்கும் ஜங்குக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சிருக்காது, சோ நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனாலும் ஹீரோ கோவப்படுறான், எப்படி என் மேல சந்தேகப்பட்டு திருப்பி அவன் இந்த டீடைல் எடுக்க சொல்லுவான், இதை மட்டும் நான் தடுக்கலனா இந்நேரம் நானும் ஹீரோயினும் இறந்துருப்போம் அப்படின்னு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கும் போது ஹீரோட சீஃப் தான் அவனை சமாதானப்படுத்துறாரு. உண்மையாலுமே இது எங்க மேல தப்புதான், இவன் இந்த அளவுக்கு போவான் நாங்க எதிர்பார்க்கல, உங்க மேல அவனுக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆயிருந்தா கண்டிப்பா ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து அனுப்பியிருக்க மாட்டான், மேபி அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கும், சோ இதுக்கு மேல எதுவுமே நம்ம கையை மீறி போகாம நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. ஜங்கும் போன் வழியில சியோன ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறனால ஆபீஸ்க்கே நேரம் வரா. பார்த்தாங்க வேற 4 பேர் உட்காந்துருக்கானுங்க. யாரு பண்ணி அப்படின்னு விசாரிக்கும் போது, என் பேர் ஜங்குங்க, நான் சியோனோட கிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அந்த ஆளுக்கு இருந்துட்டு, சியோனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்கற ஜங்குக்கு செம ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஜங்கு கிட்ட, மிஸ் லீ கால் பண்ணாங்க, நாளைக்கு மீட் பண்ண வர சொல்லிருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க, என்ன சரி இந்த பிசினஸ் நம்ம முடிக்காம விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஜங்கு கடைசியா சியோன் கூட பேசின விஷயம் தான் காதல ஓடிட்டே இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவும் ஹீரோயினும் உண்மையாலுமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்களா, அப்படி படிச்சிருந்தா இவங்க ரெண்டு பேரும் உண்மையாலுமே பக்கத்து பக்கத்துல தான் இருந்தாங்களான்னு கேட்டிருப்பான். அதுதான் இவன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, நம்ம ஜாப்பனீஸ் காரங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும், ஏன்னா அவங்க வேற ஏதாவது ஸ்டெப் எடுக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஜங்கு இருந்துட்டு, என்ன இவன் இந்த விஷயத்துல நீ ரொம்ப ஆர்வமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நம்ம ஹீரோக்கு சமாளிக்கிறதுக்கு சொல்லியே தரணும், பாஸ் நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே, உங்களை மாதிரியே சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சு
போயிடுறான். அதே நேரத்துல போலீஸ் ஹெட்டும் நடந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சோ கிட்டத்தட்ட ஹீரோவோட வேஷம் வெளியே வந்திருக்க வேண்டியது, மயிரிலையில தப்பிச்சிட்டான். சோ இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நீ ஹீரோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீனா அடிக்கடி ஜங்குக்கு போன் பண்ணி பேசு, அவனை நம்ம சென்டர் ஆஃப் த டார்கெட்லயே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு வெறும் போன் கால்னால ஜங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது, நீங்க ஹீரோக்கு ஏதாவது பேக்கப் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏமா அவன் போயிருக்கிறதே அண்டர் கவர் மாதிரி, தனியா தான் போகணும், அதுக்கெல்லாம் பேக்கப் கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. சரி ஓகே, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதனால வீட்டுக்கு வந்த ஹீரோயின் ஜங்குக்கு கால் பண்ணி, நாளைக்கு உனக்கு ஏதாவது முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கா, எனக்கு லீவை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான். ஜங்கும் இதை ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஃப்ரெண்டுக்காரர் சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. நான் மட்டும் போலீஸ்காரங்க கூட பேசல, நீ இந்த ஒரு லேடி போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்க, அந்த லேடி போலீஸ் ஹீரோட ஃப்ரெண்டு வேற சொல்லிட்டு இருக்கா. சோ இவன் நம்ம கேங் குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை பிரச்சனை நடக்குதுன்னு அவன் சொல்லியிருப்பான். அதனால ஜங்கு ஹீரோ கூட பேட்ரோல சுத்திட்டு இருப்பான் பாருங்க குண்டு பையன், அவனுக்கு கால் பண்ணி நாளைக்கு காலையில என் ஆபீஸ்ல வந்து என்னை மீட் பண்ணி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோவும் தூங்கி எந்திரிச்சு வந்தா ஜங்கு தான் அங்க ஃபுல்லா ஃப்ளோர் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஷாக் ஆகுது, பாஸ் இந்த வேலையில எதுக்கு நீங்க செய்யறீங்க, கொடுங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவன் கேட்கும்போது, டே இதெல்லாம் நான் பாத்துக்கிற ஒரு முக்கியமான கெஸ்ட் வராங்க, இன்னைக்கு உனக்கு அந்த சைனீஸ் காரி கூட மீட்டிங் இருக்கு, சோ நீ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, அங்க பாரு உனக்காக புது டிரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்றான். இதை பாக்குற ஹீரோக்கும் சந்தோஷம் தான், ரொம்ப நன்றி பாஸ் அப்படின்னு சொல்லும் போது ஜங்கு இருந்துட்டு, நீ சொன்ன வார்த்தையை நான் நம்புறேன், தயவு செஞ்சு எப்படியாவது இந்த விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணிரு அப்படின்னு சொல்லிடுறான். சோ நெக்ஸ்ட் சைனீஸ் காரியும் அங்க வந்துடுறான். ஹீரோவை பாக்குறவ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறா, பரவாயில்லையாப்பா டிரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஜங்கு நீ வருத்தப்படாத நீயும் நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் கிளம்ப பார்க்கும் போது கரெக்டா ஹீரோயின் அங்க வரா. இதை பாக்குற ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது பக்கத்திலே இருக்கிற சைனீஸ் காருக்கு லைட்டா ஸ்டொமக் பேர்ன் ஆகுது. என்னப்பா ஃபர்ஸ்ட் டைம் டேட்டுக்கு போறோம், கார் டோர் கூட ஓபன் பண்ணி விட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜங்கு இருந்துட்டு ஓகே நீங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அம்மா ஆபீஸ்க்குள்ள போறான். அப்ப ஹீரோயின் சைனீஸ் காரிய பத்தி விசாரிக்கும் போது அவங்க என்னோட கிளைண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஓ அப்ப இது பிசினஸ் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போது, அப்படியெல்லாம் கிடையாதுமா, என் கிளைண்ட்டுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு லைட்டா ஜர்க் அடிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஜங்கு ஆபீஸ் சுத்தி காட்டிட்டு இருக்கும் போது பெட்டி மாதிரி ஒரு ரூம் இருக்கிறத பாக்குறான். என்னடா இவ்வளவு பெரிய பணக்கார இத்தனும் ரூம்ல தங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, அது என்னோட ரூம் இல்லாம ஹீரோட ரூம் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு சொல்லிடுறான். இதை பாக்குற ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கறது அவளுக்கு புரியுது. அதுக்கப்புறம் ஜங்கும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் போது குண்டுப்பை அங்க வந்துடுறான். பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே ஆன் டைமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ரிப்போர்ட் வர பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஜங்கு அந்த குண்டுப்பையனை தனியா கூட்டு போய், உனக்காக ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன், சோ இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம நீ எனக்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது குண்டு பையனுக்கு செம சந்தோஷம், ஏன்னா பாஸே இவனை கூப்பிட்டு வேலை கொடுக்கிறாருன்னா சீக்கிரம் அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு போலான்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஜங்கு ஹீரோயினுக்காக வாங்கி வச்சிருக்கிற ஒரு நெக்லஸ் பாக்குறான். அதை ஓரமா எடுத்து வச்சுட்டு கன்னு எடுத்து கையில வச்சு யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரோயினும் அவ சேஃப்டிக்காக ஹேண்ட்பேக் ஒரு கன்னோட தான் வந்திருக்கா. அதுக்கப்புறம் ஜங்கு இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட, நான் உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், போலாமான்னு கேட்கும் போது அவளும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் சைனீஸ் காரியும் அங்க இருக்கிற ஒரு ஏரியாவை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு எதுக்கு இங்க வந்திருக்குன்னே புரியல. ஏமா நீ பார்க்க வேண்டிய இடம் சியோல நிறைய இருக்குமா, நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லும் போது, நான் தான் சொன்னேன்லப்பா நான் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன், இந்த ஏரியா சீக்கிரம் ரீடெவலப் ஆக போகுது, இங்க இருக்க அத்தனை பேர்த்தையும் அடிச்சு காலி பண்ணி துரத்து விட்டுருவானுங்க, அதனாலதான் இந்த இடத்த பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்துட்டு, நானும் சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு ஏரியால தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே சின்ன வயசுல நீ என்னென்னலாம் கேம்ஸ் விளையாண்ட அப்படிங்கிற மாதிரி சைனீஸ் கறி கேக்குறா. இவன் இதை கேப்பா நம்ம எதிர்பார்க்கலையாட்டு இருக்கு. அப்ப சைனீஸ் கறி இருந்துட்டு, சைனீஸ்ல ஒரு கோட் இருக்குப்பா, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னோட ஹிஸ்டரிய ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும், சோ நீ எப்படி எல்லாம் வளர்ந்தன்னு சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதனால ஹீரோவும் சைனீஸ் கறிய ரோட்டோரத்துல ஒரு பாட்டியும் ஒரு கடை போட்டிருக்கு, அங்க கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்களும் சுட சுட சாக்லேட்ல ஏதோ கலந்து ஊத்துறாங்க, அதை ஒரு நீடில் வச்சே கட் பண்ணி எடுக்கணும், அப்படி சக்சஸ் பண்ணிட்டா அவங்க இன்னொன்று கொடுப்பாங்களாமா, அதை நீ சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரீயா. சோ இந்த கேம் சைனீஸ் கறியும் ட்ரை பண்றா, பட் அவ என்னதான் முக்கினாலும் அந்த சாக்லேட் உடஞ்சு போயிருது. அதே டைம்ல இந்த குண்டு பையன் பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து இறந்தாரு பாத்தீங்களா, சியோன் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். சோ இதை பத்தி தான் விசாரிக்க சொல்லியிருக்கான்ட்டு இருக்கு ஜங்கு. நம்ம ஜங்கும் ஹீரோயினை ரிவர் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஒரு போர்டும் இருக்கு, இந்த இடம் சீக்கிரம் ரீடெவலப்மெண்ட் ஆக போகுது, அது இன்டர்நேஷனல் லெவல்ல. சோ இதை பாத்துக்கிட்டே ஜங்கு இருந்துட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இதோட கான்ட்ராக்ட் கூடி சீக்கிரம் நான் சைன் பண்ணிடுவேன், இதுதான் என்னுடைய ட்ரீம், இது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா ஓகே ஆயிடுச்சுன்னா நான் இந்த கங்கம்லயே ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ஹீரோயின் இருந்துட்டு, பரவாயில்லையே இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் நீ பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு தெரியாம லூஸ்டா கூட்டர்றா. ஜங்க கிட்ட தப்பிக்க முடியுமா அப்படின்னா, நான் எந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்த நீ நினைக்கிறமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான். ஹீரோயின் பதிலே இல்ல. அப்ப ஜங்க இருந்துட்டு, நான் உனக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி நீயும் எனக்கு உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிற அப்படின்னு சொல்லும் போதே, ஹீரோயினோட மொபைல் ரிங் ஆகுது, கால் பண்ணிருக்கிறது ஹீரோ. இப்ப பேசினா கன்ஃபார்மா மாட்டிக்குவா, அதனால காலை கட் பண்ணி விட்டுட்டு போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடறான். இந்த கேப்ல அந்த சைனீஸ்காரி
உருவிலையும் சாக்லேட் கரெக்டா கட் பண்ணிட்டாலும் இருக்கு, அதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். நெக்ஸ்ட் ஜங்கும் ஹீரோயினும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது குண்டு பையன் ஜங்குக்கு கால் பண்ணி, இந்த போலீஸ் அசோசியேஷன்ல வந்து நான் விசாரிச்சேன், சியாங்க பை ஆக்சிடென்டா தான் இந்த மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாராமா. சரி ஓகே, அவன் எதுக்குடா மாடிக்கு போனான்னு கேட்டா குண்டு பையன்ட்ட பதில் இல்ல. சரி இப்ப அவனோட போன் யாருக்கிட்ட இருக்குன்னு கேக்குறான். பஸ் நான் அதையும் விசாரிச்சுட்டேன், அவங்க கிட்ட போன் எதுவுமே இல்லையம்மா, பர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, இதை தாண்டி நான் எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இதுக்கப்புறம் ஃபர்தரா எப்படி விசாரிக்கணுங்கிறத ஜங்கு சொல்லி கொடுக்குறான் குண்டு பையனுக்கு. அதனால குண்டு பையனும் குடிக்கிறக்கு ஒரு பேக் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க லேடி கிட்ட போய், நான் கண்ணம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஜங்கும் பேசிட்டே போயிட்டு இருக்கும் போதுதான் ஜங்கோட டவுட் ஒவ்வொன்னா ஹீரோயின் அவனுக்கு தெரியாமையே கிளியர் பண்ணிட்டு வரா. அவ என்ன சொல்றானா, அவங்க அம்மா ரொம்ப வருஷமாவே உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, இவங்க அப்பாவுக்கு வேற டிரான்ஸ்பர் ஆயிருச்சு, அதனால ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிருச்சு, இது யாருக்குமே தெரியாது. எங்க அம்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டல் சியோன்ல இருக்கிறனால நான் அப்பப்ப வந்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ஜங்கு வந்துட்டு நீ ஓஞ்சூலியும் இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஏன்னா அங்கதான் ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா ஸ்கூல் படிச்சாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிருப்பான். ஹீரோயின் நிறுத்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்த நான் கூட சொல்லவே இல்லையே, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இந்த விஷயத்த ஹீரோ தான் சொன்னான், சின்ன வயசுல ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தீங்களாமா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜங்கு சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப ஜங்கு இருந்துட்டு அன்னைக்கு சர்ச்சில் நீ உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நீ படிக்கிறதுக்காக வெளியூர் போன மாதிரி யாருமே சொல்லல, அதுதான் எனக்கு வித்தியாசமா பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும் போது அங்க போனேன், ரொம்ப வருஷம் ஆனால அவங்களுக்குலாம் மறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறா. அப்ப கரெக்டா ஜங்குக்கு குண்டு பையன் கால் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே போய் ஆக்டிங் போட்டோம் பாஸ், சியோன் என்னென்ன டாக்குமெண்ட் அங்கிருந்து வாங்கியிருந்தானோ அதெல்லாம் ஒரு காப்பி வாங்கிட்டேன், நான் வேணா படிச்சு காட்டட்டுமான்னு சொல்லும் போது இவனும் ஆமான்னு சொல்றான். அப்ப ஹீரோயினோட அப்பா எங்கெங்க வேலை செஞ்சாருன்னு படிக்கிறான், பட் அவன் என்ன டீடைல் சொன்னாங்க நம்மளுக்கு காட்டல. அதே நேரத்துல ஹீரோயின் கன்ன ரெடியா எடுத்து வச்சிட்டு இருக்கா. சோ போன் பேசிட்டு வந்த ஜங்கு, எனக்காக கொஞ்சம் திரும்பி நிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறான். இவளுக்கு வேற டர்ரு கிளம்புது, இவன் என்ன பண்ண போறான், ஒருவேளை போட்டு தெளிவுன்னு பயத்திலேயே திரும்பி நிக்கிறா ஹீரோயின். அப்ப ஜங்கு கன்னை எடுக்கிற மாதிரி போய் ஹீரோயினுக்கு அவன் சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருந்த செயினை போட்டு விடுறான். இப்பதான் ஹீரோயினுக்கு உயிரே வருது, சாரிமா இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீ சின்ன வயசுல எனக்கு செயின் கொடுக்கும்போது நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இதை விட சூப்பரான கிஃப்ட் தருவேன், அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்மளுக்கு குண்டு பையனை தான் காட்டுறாங்க, பைபிள டீடைல் வாங்கினதோட கிளம்பாம இப்ப அந்த டீடைல் கொடுத்த பொண்ணை பத்தி இமேஜின் பண்ணிட்டு இருக்கான், பைபிளுக்கு லவ் பொங்கிருச்சாட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த அசோசியேஷன் ஆபீஸ்க்குள்ள ஹீரோட சீஃப் தான் அந்த பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா குண்டு பையனும் உள்ள வந்துடுறான், அதுவும் ஒரு பொக்கையோட. அவனை பார்த்த உடனே சீஃப் எப்பவும் போல அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சீஃபை பார்க்கும்போது அவனுக்கு டவுட் வருது, எங்கேயும் இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்திருக்கேன், ஆனா அந்த நாய்க்கு ஸ்ட்ரைக் ஆகல. ஒரு வழியா கான்பிடன்ட் அவரை வச்சு அந்த பொண்ணு கிட்ட பிளவரையும் கொடுத்துறான் நம்ம குண்டு பையன். நெக்ஸ்ட் சீன்லயே ஸ்டேஷன்ல தூங்கிட்டு இருக்க மின்னிட்டு அவன் கொலிக்கார வந்து, நேற்று சியோன் ஒருத்தர் இறந்தான்ல, அவன் ஆல்ரெடி டிரெக்டிவா இருந்தவன் தான், நிறைய லஞ்சம் வாங்கிட்டு தான் அந்த வேலையை விட்டு போனான், இப்ப சீக்கிரட்டா நிறைய பேருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான், உன்னோட கிளைண்ட்ல ஒருத்தன் தான் ஜங் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அதே நேரத்துல ஹீரோவும் சைனீஸ் காரியும் இன்னும் சின்ன புள்ளதனமா கேம் விளையாண்டு இருக்காங்க. ஒரு வழியா சைனீஸ் காரிக்கு ஹீரோ மேல நம்பிக்கை இன்னும் அதிகமாயிருச்சு. பரவாயில்லடா இப்ப புரியுது ஏன் உன் பாசுக்கு இவ்வளவு உண்மையா இருக்கேன்னு, சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், பட் உன்னை மாதிரி ஒருத்தன் எங்க அப்பாக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தட்டி கொடுக்குறா. அதாவது சைனீஸ் பாச தான் சொல்றா. அதே நேரத்துல இந்த ஜாப்பனீஸ் கார ஒயாமாவ கண்ணாடி காரனும் லீயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மின்ன அவன் கொலி கூட சியோன் இறந்த இடத்துக்கு தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க, ஏதாவது டீடைல் கிடைக்குமான்னு. அப்ப ஹீரோவோட லைட்டர் அவன் கையில கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கோட மாடியிலையும் வந்து செக் பண்றாங்க, பெருசா எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹீரோவும் சைனீஸ் காரையும் சாப்பிடறக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க, ஆனா அவ சாப்பிடாம ஹீரோ சாப்பிடறதே ரசிச்சிட்டு இருக்கா, பயபுல அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆயிட்டாலாட்டு இருக்கு. அதே டைம்ல ஜங்கும் ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு தெரியும் முழுசா நீ என்ன நம்பல, என்ன இருந்தாலும் நான் ஒரு போலீஸ்காரி, அதனால எப்பவுமே என் மேல ஒரு சந்தேகத்தோடய நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஜங்கும், ஆமா நீ நினைக்கிற மாதிரி நான் மத்தவங்க செய்யற வேலையை செய்யல, அது மட்டும் இல்லாம எனக்கு நடந்த விஷயம் ஒரு கோயின்சிடென்ட் மாதிரியும் தெரியல, திடீர்னு ஹீரோ என்னோட கேங்குள்ள வந்தா, இத்தனை வருஷமா என் கூட கான்டாக்ட்ல இல்லாத நீ மறுபடியும் வந்த, கடைசியில பார்த்தா உனக்கும் ஹீரோக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது, ஹீரோயின் வந்துட்டு, ஹீரோவோட அப்பா ஒரு ட்ரக் அடிக்ட், அது மூலியமா தான் எனக்கு அவனை பழக்கம், அது மட்டும் இல்லாம குவானோட கேஸ நான் ஹேண்டில் பண்ணும் போதுதான் நீ அதுல இருக்கங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு, மேபி இது ஒரு கோயின்சிடென்ட் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையில நம்ம மறுபடியும் சந்திக்கணும்னு தலையில் எழுதியிருக்கோம் என்னவோ, நீ எந்த அளவுக்கு என்னை பார்க்கும் போது கன்ஃபியூஸ் ஆனையோ அதே அளவுக்கு தான் நானும் உன்னை மறுபடியும் பார்க்கும் போது கன்ஃபியூஸ் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே டைம்ல இந்த ஜாப்பனீஸ் காரி நம்ம ஹீரோ கிட்ட அவ அசிஸ்டன்ட் முன்னாடி அவரோட ஆஃபரை சொல்றா, ஏன்னா ஆல்ரெடி ஜங்கு வந்து டபுள் த அமௌண்ட் தரேன் சொல்லியிருந்தான், சோ ஒரு கிலோக்கு $30 million இருந்து இனிமேல் டபுள் த அமௌண்ட் நீங்க தரணும், அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரேடுக்கு இனிமேல் 10 kg ட்ரக்ஸ் உங்களுக்கு வராது, 16 kg ட்ரக்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ வந்து இது ரொம்ப ஹை குவாண்டிட்டியா இருக்கு, சோ இதுக்கு நான் எங்க பாஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போதே சைனீஸ் காரி
இருந்துட்டு அதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா, நீய டிசிஷன் எடு அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாம திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். அதே டைம்ல நம்ம ஹீரோயின் ஜங்கு கிட்ட, நீ எப்படி உண்மையா இருக்கும்னு ஆசைப்படுறிய, அதே மாதிரி நானும் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோவோட கசின் குவான் கேஸ விசாரிக்கும் போதுதான் மறுபடியும் நீய லைஃப்குள்ள வந்த. அது மட்டும் இல்லாம இந்த குவானை கொன்ன நம்பர் ஒன் சஸ்பெக்ட் கானி மோட்டோவும் மிஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நீ தான் நம்பர் ஒன் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்க அப்படின்னு இவ சொல்லும் போதே ஜங்குக்கு செம காண்டாகுது. அப்ப இதுக்காக தான் மறுபடியும் லைஃப்குள்ள வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, உன் கூட இருக்கிறவங்களை விட உன்னை பத்தி எனக்கு மட்டும் தான் நல்லா தெரியும். உங்க அப்பா சாகும் போது நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருந்திருக்க கூடாது. பட் இதுக்கு மேல என்ன நடந்தாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். எனக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லும் போதே ஜங்கு ஒரு கிச போட்டுறான். அதே டைம்ல இந்த ஜாப்பனீஸ் காரன் ஜேவியாங் குரூப் சேர்ந்தவங்க தான் வந்து மீட் பண்றான். இந்த விஷயத்த லீ கால் பண்ணி ஜங்குக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அப்ப ஜங்கு இருந்துட்டு நான் ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன், எல்லாரும் அங்க வந்துருங்க, அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு இவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு வேற தெரியல. அப்ப என்னை விட்டு நீ ஆபீஸ் போறியா அப்படின்னு கேட்கும் போதே ஜங்கு இருந்துட்டு, கவலைப்படாத, நீ என் கூட வா, என் கூட இருக்க அத்தனை பத்தி உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப நம்மளுக்கு ஹீரோ தான் காட்டுறாங்க, சைனீஸ் காரன் இருந்துட்டு, தம்பி ரொம்ப லேட் ஆச்சு, இன்னுமா நீ டிசைட் பண்ற டைம் எடுத்துக்கிற, தயவு செஞ்சு முடிவை சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் இவளோட ஆஃபரை ஏத்துக்கிறான். அதுக்கு சைனீஸ் காரன் இருந்துட்டு, ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணா அக்செப்ட் பண்ணதுதான், அதுக்கப்புறம் மைண்ட் சேஞ்ச் ஆனா நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அசிஸ்டன்ட் கிட்ட சைனீஸ்ல அப்பாக்கு கால் பண்ணி இந்த டைமும் நம்ம ஜங்கு கூட தான் டீல் பண்ண போறோம் சொல்லிரு, ஆனா நம்ம பொருளை ஹேண்டில் பண்ண போறது புது ஆளுங்கறத மென்ஷன் பண்ணிரு அப்படின்னு சொல்றா. சோ இந்த அசிஸ்டன்ட் காரணம் சைனீஸ் பாஸ் கால் பண்ணி மிஸ் லீ இந்த ஒரு டைம் மறுபடியும் ஜங்கு கூட டீலிங் வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம் நம்ம பொருளை ஹேண்டில் பண்ண போறது வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த சைனீஸ் பாஸ் இருந்துட்டு, இந்த தடவையும் ஏதாவது சொதப்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்துக்கு நான் பொறுப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நீயும் மிஸ் லீயும் ஜங்கு கிட்ட இருந்து ஒதுங்கி இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத கேக்குற அந்த அசிஸ்டன்ட் காரனே ஷாக் ஆகுறான். சோ இன்னைக்கு நைட் ஜங்கு பெருசா ஏதோ பூஜை வச்சிருக்காங்க. அதே டைம்ல ஜங்கு ஹீரோயினை அவனோட கேங்ல இருக்க அத்தனை பேத்து முன்னாடி நிக்க வச்சு, இதுதான் என்னோட ஃபியூச்சர் வைஃப் அப்படின்னு இன்ட்ரோஸ் பண்ணிக்கிறான். அவனாலையும் இது பேச முடியாது பாவம், ஆனா பக்கத்துல இருக்கிற லீக்கு தான் பொங்கிட்டு இருக்கு, ஏன்னா இவ போலீஸ்ங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுமே. அதுக்கப்புறம் இந்த லீ ஜங்க தனியா கூப்பிட்டு, என்னதான் இருந்தா நான் ஒரு போலீஸ், உனக்கு அவளை பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பட் ஏன் இந்த இடத்த கூப்பிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஜங்க இருந்துட்டு, நான் எல்லாமே யோசிச்சுதான் பண்றேன், அவனால எந்த பிரச்சனையும் வராது, என்னை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப கன்னடிகாரன் வந்துட்டு, இப்ப ஜாப்பனீஸ் காரனுங்க ஜேகியன் குரூப் கூட கைகோக்க பாத்துட்டு இருக்கானுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஜங்க இருந்துட்டு, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், அவனுக்கு தேவை ட்ரக்ஸ், அதை சப்ளை பண்றது சைனீஸ் காரங்க, இப்ப ஹீரோ அது சம்பந்தமான மீட்டிங் தான் போயிருக்கான், அவன் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்கும் போது லீக் இன்னும் காண்டாகுது. ரொம்ப சந்தோஷம்ப்பா, இவ்வளவு பெரிய பொறுப்பை இப்ப வந்து ஹீரோவை நம்பி நீ கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி புலம்பு புலம்புன்னு புலம்புறான். சோ சைனீஸ் காரியம் அவங்க அப்பா பர்மிஷன் கொடுத்தனால ஹீரோ கிட்ட, இப்ப நம்ம பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பண்றா. அதே டைம்ல ஜங்கும் ஹீரோயும் அவங்க லைஃப்ல நடந்தது பேசிட்டு இருக்கும் போது, ஜங்கு இருந்துட்டு, அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, நானும் என் சிஸ்டர் மிஞ்சும் ஒரு ஆர்பனேஜுக்கு போயிட்டோம், அங்க இருக்கிறவங்களும் கொலகாரங்களோட குழந்தைன்னு சொல்லி ரொம்பவே புள்ளி பண்ணாங்க, அதனால அங்கிருந்து ரெண்டு பேருமே ஓடி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே டைம்ல சைனீஸ் காரி நம்ம ஹீரோ கிட்ட, நான் பார்த்ததுலயே ரொம்ப பிரேவா டிசிஷன் எடுத்தது நீ மட்டும்தான், கொஞ்சம் கிளவராவும் யோசிக்கிற, அதே நேரத்துல அழகாவும் இருக்க அப்படின்னு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு நீ எங்க கூட ஸ்டே பண்ணாதான் இந்த டீல் ஓகே ஆகும்னு வேற சொல்லிடுறா. அதே நேரத்துல ஜங்கு ஹீரோயின் கிட்ட, எனக்கு அந்த சமயத்துல வாழ்றதுக்கு வேற வழி தெரியல, நான் லக்ஸுரியா வாழணும்னு மட்டும் தான் நினைச்சேன், அதனாலதான் இப்ப இந்த இடத்துல நான் நின்னுட்டு இருக்கேன், பட் நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு, நான் ஒரு நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இங்க ஜாப்பனீஸ் காரையும் ஹீரோவும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கும் போது கரெக்ட் அசிஸ்டன்ட் காரை வந்துடுறான். அப்ப அசிஸ்டன்ட் காரை இருந்துட்டு, பாஸ் ஜேகியாங் குரூப் செலக்ட் பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன், சோ இன்னைக்கு நைட்டு எனக்கு தெரிஞ்சு ஜேகியாங் குரூப் ஜங்கோட கேங்க மொத்தமா அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சைனீஸ்ல சொல்றான். இவளுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, பட் இவங்க ரெண்டு பேர்த்தோட ரியாக்ஷன் பாக்குற ஹீரோக்கு நல்லாவே தெரியுது ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு. என்னமா விஷயம் கேட்கும்போது சைனீஸ் காரை இருந்துட்டு, ஏன்பா ஜங்கு இல்லாம உன்னால தனியா இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதே நேரத்துல ஜேகியாங் கேங்க சேர்ந்தவனுங்க ஜங்கோட பில்டிங்குள்ளதான் என்டர் ஆயிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோவும் ஜங்குக்கு கால் பண்ணிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்கான், ஆனா இந்த பக்கம் ஹீரோயின் கூட ரொமான்டிக்கா சாங் கேட்டுட்டு இருக்கனால இவனுக்கு போன் ரிங் ஆகுறது கேட்கல. அதனால ஹீரோ கண்ணாடிக்காரனு கால் பண்ணி, ஜேகியாங் குரூப்ப சேர்ந்தவங்க உங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் சேஃபா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த விஷயத்த கண்ணாடிக்கார லீ கிட்ட சொல்லும் போதே இந்த குரூப்ப சேர்ந்தவனு கதவை தட்ட ஆரம்பிச்சிடறானு கீழே. பாவம் அந்த கதவு பக்கத்துல காடா இருந்த ஒருத்தனை அநியாயத்துக்கு வெட்டி சாச்சுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டமே ஆரவாரமா வந்துட்டு இருக்கு, இதை இவனுங்க சிசிடிவி கேமரா மூலமா பாத்துறானுங்க, அதனால இவனுங்களும் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து சண்டைக்கு தயாராகிறானுங்க. இந்த சத்தம் ஜங்குக்கும் கேக்குது. சோ இந்த ஹீரோயின் அங்க இருக்கிற ரூம்ல விட்டுட்டு அங்கேயே சேஃபா இருக்க சொல்லிடுறான். ஒவ்வொருத்தனும் அவனால என்னென்ன டூல்ஸ்
எடுக்க முடியுமோ அத்தனையும் எடுத்துட்டு கனக்கொடூரத்துக்கு நின்றுட்டு இருக்கானுங்க. நம்ம ஜங்கு கன்னோட கிளம்புறான். ஹீரோக்கு இப்ப வரைக்கும் ஹீரோயின் அங்க இருக்கிற விஷயம் தெரியாது. ஆனா இருந்தாலும் ஃபுல் பதட்டத்தோட வந்துட்டு இருக்கான். ஜங்கு இருக்கிற ரூமுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கானுங்க. ரூம்குள்ள இருக்கிறது ஜங்கு ஹீரோயின் மட்டும்தான். நம்ம ஜங்கு இதுக்கெல்லாம் அசருவானா? ஒரே கண்ணே கான்பிடண்டா வெளியே இறங்குறான். அத்தனை பத்தி அடிச்சு தட்டி காய போடுறான். ரூம்குள்ள ஹீரோயின் பதட்டத்தோட நின்றுட்டு இருக்கா. அந்த டோர் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட மரண மாசா கம்ப்ளீட் பண்றானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.